Hello students, welcome to HIBA Maths 9th standard la exercise 3.9. Find the GCD for the following. GCD na enna? Greatest common. Chiringla? So greatest common divisor enna appdinu paakaporom. Greatest common divisor na enna? Doubt irukum illaya? First na oru chinna example solren, adukapra na sum solve pandren. So इतव नम्म चैनल सब्सक्राइब पन्नलना कैंडी नम्म चैनल सब्सक्राइब पन्नुंग लाइक बटन सेलेक्ट पन्नुंग सो इप्पो एनक्कु रेंडु फैक्टर कुडुत्तिरुक्कांग ओन्नु x स्क्वायर इन्नोन्नु x क्यूब ஞாபகம் ஒன்னு x स्क्वायर இன்னொன்னு x क्यूब இப்போ இதுகான gcd எனக்கு எப்படி இருக்கும் அப்படினா இந்த x நான் x * x னு எழுதலாம் அதாவது 2 டைம்ஸ் x क्यूब x into x into x ने लगला करेक्टा इंगियो रेंड x रुक इंगियो रेंड x रुक अपो ना x into x ने लगते x स्क्वायर ने लगना पोदो इन्द x वंदे लगते पड़ा बिकॉज़ इंगे रेंड तल में कॉमन आ रेंडे रेंड x ना रुक इन्द x इंगे इल्ले सो रेंड फैक्टर ले में कॉमन आ इरना मट्टू ना इरल अर्थात ग्रेटेस्ट कॉमन डिवाइसर सो अंडरस्टैंड आयर को नहीं करें இப்ப நம்ம சம் சால்வ் பண்ணலாம் சோ தட் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா p பவர் 5 p பவர் 11 and p பவர் 9 சோ இப்போ இதுக்கு நான் தனித்தனியா ஃபேக்டர்ஸ் எழுத போறேன் சொல்யூஷன்ல p of 5 is equal to p of 5 அதே மாதிரி p of 11 இருக்கு பாத்தீங்களா இந்த 11-அ ना पावर ला कुंजो चेंज पन रहा 11 एप्पडी एल दरा ना 5 प्लस 6 पावर ला मात्रो 5 प्लस 6 अपो प्लस से ना इधर ना मल्टीप्लिकेशन ऐड तकला अपो p ऑफ 5 इनटू p ऑफ 6 ने ऐड तकला न्याय बच कोंगे पावर प्लस ले रहने दना बेस अ मल्टीपल पन्ना लाम अरे मरी p ऑफ 9 ने ना पन्ना पोरे ना p ऑफ 9 ना 5 प्लस 4 so ये नम्बर ऐड करने पे लार्क में अंडरस्टैंड आयर को p of 5 into into p power 4 अभी नरला इप्पा मोल टर्म में चेक पन गए p power 5 5 अगेन p power 5 मोल ऐड थले में p 5 p 5 p 5 नरका so the gcd of p power 5 कमा p power 11 कमा p power 9 is p power 5 अभी नरेद पोर இவ்வளவுதான் சம் ரொம்ப சிம்பிள் இதே தான் எல்லா சம்க்கு ட்ரை பண்ண போறோம் செய்யலாமா செகண்ட் क्वेश्चन பாருங்க 4x³ y³ z³ சோ இல்ல क्वेश्चनல தெரியுது காமனா எதுவுமே இல்ல x இங்க இல்ல y இல்ல z உம் இல்ல சோ நம்ம எப்படி இதுக்கு gcd கண்டுபிடிக்கிறது டவுட் இருக்கும் இல்லையா ரொம்ப சிம்பிள் எல்லாத்துலயுமே 1 into நான் மல்டிபிள் பண்ண போறேன் 1 into 4x cube, 1 into y cube, 1 into z cube. So 1 into anything same than a 1 into 4x cube, 4x cube, 1 into y cube, 1 into z cube is z cube. இப்ப common நமக்கு என்ன இருக்கு 1, 1, 1. பாத்தீங்களா? So நம்ம common எதுமே இல்ல நினைச்சு ஆனா common factor என்ன இருக்கு நமக்கு 1 அப்படின இருக்கு சோ நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ் எதுமே இல்லனா என்ன எடுத்துக்கணும் 1 into 1 into 1 into னு எடுத்துக்கணும் புரியுதா அடுத்த சம் பார்க்கலாமா சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க 9 a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூப் 15 a கியூப் b ஸ்கொயர் c 4 இப்போ ரெண்டுமே நான் தனித்தனியா எழுதி இருக்கேன் இப்போ 9-ஐ எப்படி பிரிச்சு எழுதலாம் நம்ம 9 வந்து எந்த டேபிள்ல பண்ணலாம்னா 3 3s are 9 நீங்க கேக்கலாம் 9 1s are எழுதலாம்ல பட் 15 வந்திருக்கு பாருங்க கீழ 15 வந்தா 15 உம் 3 டேபிள்ல மல்டிபிள் ஆகும் அப்ப நமக்கு 3 வந்து காமனா கிடைக்கும் இல்லையா அதனால தான் எழுதி இருக்கேன் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c கியூப் இப்போ 15 எப்படி எழுதலாம் 3 into 5 3 5s are 15 a கியூப் b स्क्वायर c4 இப்ப காமனா நமக்கு என்ன இருக்கு 3 இருக்கு so I am writing 3 as common இப்ப வேரியபிளுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி தரேன் ஃபர்ஸ்ட் என்ன வேரியபிள் காமனா இருக்குன்னு எழுதுங்க a a இருக்கு so a எழுதி இருக்கேன்
बीबी இருக்கு சோ பி எழுதி இருக்கேன் சியும் சி இருக்கு சோ நான் சி எழுதி இருக்கேன் இப்போ என்ன பண்ணனும்னா உங்க பவர்ஸ் செக் பண்ணுங்க இங்க 2 இருக்கு இங்க 3 இருக்கு அப்போ 2 மட்டும் எழுதுங்க போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க GCD ல லோயஸ்ட் பவர் தான் நீங்க எழுத போறீங்க இங்கேயும் 2 இருக்கு இங்கேயும் 2 இருக்கு சோ 2 னே எழுதலாம் இங்க 3 இருக்கு இங்க 4 இருக்கு அப்போ சின்ன நம்பர் எது 3 சோ 3 தான் எழுதணும் புரியுதுங்களா பவர்ஸ்க்கு எது சின்ன நம்பரோ அந்த இத தான் நீங்க எழுதணும் பெருசா வரது எழுதாதீங்க லார்ஜர் நம்பர் எழுதாதீங்க ஸ்மாலர் நம்பர் மட்டும் எழுதுங்க சோ இப்ப ஸ்டேட்மென்ட் எழுதணும் இல்லையா ஸ்டேட்மென்ட் எழுதலாமா the gcd of 9a² b² c³, 15aq b² c² is 3 × a² b² and c² சோ ரொம்ப சிம்பிளா இருக்குல அடுத்த சம் பார்க்கலாமா 4th சம் பாருங்க 64x8 240x⁶ இப்ப 64 240 கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா அது எப்படி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி தரேன் முதல்ல சொல்யூஷன்ல 64x⁸ னு எழுதிட்டு இந்த 64-ஐ நம்ம இந்த மாதிரி எல் டாஷ் பண்ணுவோம் இல்லையா எல் டிவிஷன் ஆர் எல்சிஎம் எடுக்கிறதுக்கு செய்வோம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிப்போம் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் செய்ய போறோம் 2 டேபிள்ல 2 3s ஆர் 6 2 2s ஆர் 4 அகைன் 2 ஏன் 2 எடுக்கறானா நமக்கு ஃபேக்டர்ஸ் வந்து பிரைம்ல தான் வரணும் அதனால 2 1s ஆர் 2 பேலன்ஸ் 1 2 6s ஆர் 12 2 6s ஆர் 12 அகைன் 2 8s ஆர் 16 2 4s ஆர் 8 2 2s ஆர் 4 அகைன் 2 1s ஆர் 2 சோ இப்போ எத்தனை பவர்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா 2⁶ x⁸ இப்படி எழுதலாமா 2⁶ x⁸ னு எழுதலாம் அடுத்து நமக்கு 240 இருக்கு இல்லையா சோ 240 240 அதே 2 டேபிள்ல செய்யலாம் 2 1s ஆர் 2 2s ஆர் 2 6s ஆர் 12 இந்த 0 அப்படியே இருக்கலாம் 2 30s ஆர் அகைன் 2 15s ஆர் அப்புறம் 5 3s ஆர் 15 3 1s ஆர் 3 சோ 2 இருக்கு 5 இருக்கு 3 இருக்கு 1 2 3 4 சோ 240x⁶ ல 2⁴ இருக்கு 5⁻¹ இருக்கு 3⁻¹ இருக்கு அண்ட் x பவர்ல 6 இருக்கு ஓகேவா சோ இப்ப ஜிசிடிக்கு நான் என்ன சொன்னேன் முதல்ல காமன் இருக்கிறது எழுதிட்டு அப்புறம் லோயஸ்ட் பவர் எழுதணும் சோ 2 ரெண்டுத்துக்குமே காமன் 2 எழுதிடலாம் இப்ப பவர்ல என்ன இருக்கு 4 தான் சின்ன நம்பர் 6 பெரிய நம்பர் அப்ப 4 மட்டும் எழுதுங்க ரெண்டுத்துலயுமே எக்ஸ் இருக்கு எக்ஸ் எழுதிட்டு எது சின்ன வேல்யூ 8-ஆ 6-ஆ 6 தான் சின்ன வேல்யூ அப்ப 6 வந்து சின்ன வேல்யூன்னு எழுதிக்கலாம் இப்ப இந்த 2-வை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிபிள் பண்ணி எழுதணும் அதுதான் உங்களோட ஜிசிடியோட வேல்யூவா இருக்கும் சோ 4 டைம்ஸ் 2 வரணும் இல்லையா அப்போ 2 × 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 சோ நம்ம ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னா 16x⁶ இதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும் சரிங்களா சோ நம்ம இது பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி பிரைம் ஃபேக்டரைசேஷன் செஞ்சுட்டு ஈஸியா பிரைம் நம்பர்ஸ்ல கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் காமனா இருக்கிறது எழுதுறது ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா 5th question பாருங்க ab²c³ a²b³c³ a³b²² c பவர்ல ஸ்கொயர் இப்ப நான் எல்லாமே எழுதிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கேன் வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா நமக்கு நம்பர்ஸ் எதுவுமே இல்லை வெறும் வேரியபிள்ஸ் தான் இருக்கு அப்ப ஏ தனியா எழுதியிருக்கேன் பி ஸ்கொயர் தனியா எழுதியிருக்கேன் சி கியூப்ன்றது தனியா எழுதியிருக்கேன் சோ நெக்ஸ்ட் டேர்ம் நான் என்ன சொன்னேன் ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல காமனா இருக்கிறதுல எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா காமனா இருக்கிறதுல எழுதலாமா ஏ மூணுத்துலயுமே இருக்கு சோ ஏ பியும் மூணுத்துலயும் இருக்கு பி சியும் மூணு ஃபேக்டர்ல இருக்கு சி சோ இங்க எதுவுமே இல்லைன்னா 1-னு எழுதிக்காங்க சரிங்களா இப்போ ஏ மட்டும் கம்பேர் பண்ணுங்க 3 2 1 எது சின்ன நம்பர் 1 சோ ரைட் 1 இது பாருங்க
Next B pakla. Edume ilana 1, 3, 2. So 1 the smallest number. So ninga 1 eludna podum. Adhe mari parunga 3, 1, 2. So 1 the smallest. So 1 eludna podum. Romba simple pathingla. Verum paathu ninga eludringa avladha. A 1, B power 2, C power cube. A square, B cube, C power 1. A cube, B power 1, C square. இப்ப எது சின்னதா இருக்குன்னு பார்த்து எழுதுறோம். எது லோயஸ்ட் பவர், லோயஸ்ட் பவர் எல்லாமே 1 தான் இருக்கு, அதனால 111 எழுதிருக்கோம். சரிங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். 6th சம் பாருங்க. 35x பவர் 5 y கியூப் z 4 49 x ஸ்கொயர் y z கியூப் 14 xy ஸ்கொயர் z ஸ்கொயர். சோ இதுதான் நம்ம க்வெஸ்சன். நான் சொல்யூஷன்ல தனித்தனியா எழுதிருக்கேன் பாத்தீங்களா, சொல்யூஷன்ல லைனா எழுதிருக்கேன். இப்ப 35 எந்த டேபிள்ல வரும், 7 5s are 35 and x power 5 y power 3 z power 4. நெக்ஸ்ட் 49 வந்து 7 7s are 49 x square y z power 3. சரிங்களா, அடுத்த லைன் 14 இருக்கு. 14 இஸ் 7 2s are 14 x y ஸ்கொயர் z ஸ்கொயர். இப்போ காமன் எதெல்லாம் இருக்கு பாருங்க, 7 7 7 அப்புறம் x x x y y y z z z எழுதலாமா? சோ நம்ம ஆன்சர்ல 7 முதல்ல எழுதிடலாம், அதுக்கப்புறமா x y z x y z. இப்ப எக்ஸுக்கு எதுவுமே இல்லனா 1, இங்கேயும் எதுவுமே இல்லனா 1. சோ லோயஸ்ட் பவர் என்னது, 5 2 1. சோ 1 தான் லோயஸ்ட், 1 எழுதிக்கோங்க. y செக் பண்ணலாம், y பவர்ல 3, y பவர் 1, y பவர் 2. சோ 1 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர், அதை எழுதிக்கலாம். அப்புறம் 4 3 2 z பவர்ல 2 தான் சின்னது, சோ 2 மட்டும் எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? சோ அடுத்த சமயம் என்னன்னு பாக்கலாமா. 25 a b cube c 100 a square b c 125 a b. இப்ப நம்ம எல்லாத்தையுமே ஸ்பிளிட் பண்ணி எழுத போறோம், ஓகேங்களா? சோ 25 னா எப்படி எழுதலாம், 5 5s are 25. சோ 5 into 5 25 a b cube c, 5 5s are 25 a b cube c. இப்ப 100 கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, சோ 100 நான் சால்வ் பண்ண போறேன். 100 5 2s are 10 0 5 4s are 20 2 2s are 4 2 1s are 2. சோ 2 5 2 2 அப்ப எப்படி எழுதலாம், 5 பவர்ல வந்து 2 எழுதிக்கலாமா? இல்ல இங்க 2 5 வந்திருக்கு, சோ 5 into 5 எழுதிடலாம், 2 into 2. அப்புறம் ஏ ஸ்கொயர் பிசி எழுதணும் இல்லையா, ஏ ஸ்கொயர் பிசி. அடுத்தது 125 125, 5 2s are 10 5 5s are 25 அகேன் 5 5s are 25 திருப்பி 5 1s are 5 அப்ப 3 5 இருக்கு இல்லையா. சோ எப்படி எழுதலாம்னா 5 into 5 into 5, நீங்க 5 cube எழுதினாலும் ஒண்ணுதான். அடுத்து ஏ இருக்கு பி இருக்கு, சோ காமனா நமக்கு வெறும் 5 தான் எல்லாத்துலயுமே காமனா இருக்கு, அண்ட் ஏ பி தான் காமனா இருக்கு. சி இங்க வரல பாத்தீங்களா, அப்போ கவனமா இருக்கணும். 5 common ஏ பி காமன். இப்ப இது 2 5 இருக்கு, சோ 5 2 எழுதலாம். இதுல 2 5 இருக்கு, சோ இது பவர்லயும் 2. ஆனா இங்க எத்தனை 5 இருக்கு, 3 5 இருக்கு. அப்ப நான் 5 power 3 ஏபின்னு எழுதிக்கலாம். சோ எது லோயஸ்ட் வேல்யூ பாருங்க, 3 2 2. சோ கண்டிப்பா 2 தான் லோயஸ்ட். அப்ப 5 பவர்ல என்ன எழுதணும், 2 எழுதணும். 5 square is 25 25 ஏபி நம்ம எழுதணும். சரிங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? அடுத்த சம் பாக்கலாமா. 8th question. 3 abc 5 xyz and 7 pqr. சோ ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க.
So 3abc irkilia. Apra 5xyz 9pqr. So inge theriyudhu nam common na onnume illa. Appo first or sum la senjom pathingala 1 into 3abc 1 into 5xyz again 1 into 7pqr. So 1 1 1 the common. So gcd is 1. Find the GCD of the following. So GCD of the following, first question already na upload panirken. So adoda link in description box la kudukuren, paakadhaunga adhiyum paathirunga. So ipa second question solve pannalam. First question enna kuduthirukanga na 2x plus 5 5x plus 2. So GCD na kandupidikkanum, rendume na ezhudhirken. 2x plus 5 nu na 5x plus 2 nu na rendume ezhudhirken. இப்ப இதுல காமனா என்னால எதுவுமே கொண்டு வர முடியாது இல்லைங்களா. இது 2x plus 5, இது வந்து 5x plus 2. காமன் ஃபேக்டரே இல்ல. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், காமன் ஃபேக்டர் இல்லைன்னா 1 இன்டூ அப்படின்னு எழுதணும். 1 இன்டூ 2x plus 5 அகேன் 5x plus 2. சோ இப்போ காமனா நமக்கு எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன எடுப்போம், 1 இன்டூ அப்படின்னு எழுதுவோம். சோ காமன் ஃபேக்டர், greatest common divisor of 2x plus 5 and 5x plus 2 is 1. So GCD is equal to 1. நியாபகம் வச்சுக்கோங்க, common எதுவுமே இல்லைன்னா 1 into 1 into எழுதிட்டு உங்களோட GCD வந்து 1 அப்படின்னு எழுதுறோம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. A பவர் m plus 1, A பவர் m plus 2, a பவர் m plus 3. சோ நான் 1 by 1 எழுதியிருக்கேன். இப்ப இதை எப்படி சால்வ் பண்றது, எப்படி ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எழுதிருங்க, a பவர் m plus 1. இதுல எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. செகண்ட் டேர்ம்ல தான் நான் கொஞ்சம் டிஃபரெண்டா எழுத போறேன். a பவர் m, இந்த 2 1 plus 1 எழுதுறேன் சரிங்களா. இந்த 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 1 plus 1 எழுதுறேன். அகேன் இத ரெண்டா பிரிக்க போறேன். ஏ பவர் எம் பிளஸ் ஒன் தனியாகவும் ஏ பவர் ஒன்ன தனியாகவும் எழுத சரிங்களா. பவர்ல பிளஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், பேஸ் வந்து மல்டிபிள் பண்ணலாம். அப்படி பிரிச்சு எழுதுறேன். இதே மாதிரிதான் நம்ம ஏ பவர் எம் பிளஸ் த்ரீக்கும் எழுத போறோம். ஏ பவர் எம் பிளஸ் ஒன் பிளஸ் டூன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒன் தான் வேணும். சோ பிளஸ் டூன்னு எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்ல ஏ பவர் எம் பிளஸ் ஒன் டாட் ஏ பவர் டூ இப்படி எடுத்துக்கலாம். சோ இப்போ உங்களுக்கு தெரியும் காமன் ஃபேக்டர் என்ன, ஏ பவர் எம் பிளஸ் ஒன், ஏ பவர் எம் பிளஸ் ஒன், ஏ பவர் எம் பிளஸ் ஒன். சோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் ஒன். சோ இதுதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் க்வெஸ்சன், 2a² பிளஸ் ஏ 4a² மைனஸ் 1. சோ நான் எழுதியிருக்கேன் ரெண்டுமே சொல்யூஷன் செட்ல. 2a² பிளஸ் ஏல இருந்து நான் ஏவை வந்து இப்ப காமனா வெளியே எடுக்கிறேன். சோ ஏவை காமனா வெளியே எடுத்தா 2a, இங்க ஒரு ஏ இருக்கு அது வெளியே வந்துருச்சு, பிளஸ் ஏ இருக்கிறது 1 டைம் சரிங்களா. ஏ காமனா வெளியே எடுத்துட்டா 2a பிளஸ் 1. இப்ப இந்த டேர்ம் என்ன பண்ணலாம், நான் எப்படி சொல்லி தரேன் பாருங்க. 4 இருக்கு பாத்தீங்களா, அத 2 எழுதிட்டு ஸ்கொயரா ஹோல் ஸ்கொயரா மாத்திட்டேன். 4 எப்படி எழுதலாம், 2 எழுதிட்டு ஏ எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டு இப்ப மைனஸ் 1. இந்த 1 மேல நான் ஸ்கொயர் எழுதிக்கலாம், பிகாஸ் 1 இன்டூ 1 இஸ் 1. சரி, ஏன் இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சோ இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்முலா தெரியல நான் எழுதுறேன். A square minus B square is equal to A plus B into A minus B. இதுதான் இப்ப அப்ளை பண்ண போறோம். A வந்து 2A, B வந்து 1. So 2A plus 1, 2A minus 1. இப்போ நம்மளோட காமன் டிவைசர் என்னவா இருக்கும், 2A plus 1, 2A plus 1. So 2A plus 1. இதுதான் உங்களோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரா இருக்கும். நீங்க இதை மட்டும் தான் கவனிக்கணும்.
இது காமனா வெளிய எடுக்கிறது தெரியும் இது மட்டும் கவனிக்கணும் 4 வந்து 2 னு எழுதிட்டு 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் சோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b ரெண்டத்தையும் ஃபார்ம் பண்ணிட்டா காமன் ஃபேக்டர் கிடைச்சிடும் சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க 3a ஸ்கொயர் 5b க்யூப் 7c 4 சோ gcd மூணுத்துக்குமே கண்டுபிடிக்கணும் மூணுத்துலயும் பாருங்க காமன் எதுவுமே இல்ல a b c மூணுமே தனி தனி ஃபேக்டர் அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டும் பாருங்க 3 5 7 எதுவுமே எந்த டேபிள்லயுமே மாறாது சோ என்ன பண்ண போறேன் 1 into சோ ஃபர்ஸ்ட் சம் நம்ம அப்படி தான் செஞ்சோம் நம்ம 4th சம் அதே மெத்தட் தான் 1 into 5b cube 1 into 7c 4 சோ நம்மளோட காமன் டிவைசர 1 அப்படின கன்சிடர் பண்றோம் சரிங்களா காமனா எதுவுமே இல்லனா 1 அத ஞாபகம் வச்சுக்கோங்க 5th क्वेश्चन x பவர் 4 minus 1 x ஸ்கொயர் minus 1 சோ இத கண்டுபிடிக்க போறோம் நான் சொல்யூஷன்ல x பவர் 4 minus 1 ன்னு எழுதி இருக்கேன் இப்போ இத நான் எப்படி மாத்த போறேனா x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் minus 1 ஸ்கொயர் ன்னு எழுதுறேன் சேம் ஃபார்முலா a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் சோ தட் இஸ் a plus b இன்னொன்னு என்ன வரும் a minus b இத நீங்க பிராக்கெட் போடாம இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வேணும்னா ஃபார்முலா சைடுல எழுதிக்கங்க a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் is equal to a plus b into a minus b சோ x ஸ்கொயர் plus 1 into x ஸ்கொயர் minus 1 இது நம்மளோட ஃபார்முலா இப்போ இதுல இன்னொன்னு இருக்கு பாருங்க திருப்பி a ஸ்கொயர் minus 1 திருப்பி நான் இந்த 1 க்கு ஸ்கொயர் பண்ணலாம் இல்லையா அப்ப மறுபடியும் a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் மாதிரி நான் கன்சிடர் பண்ணலாம் கரெக்ட் சோ x ஸ்கொயர் plus 1 into x plus 1 x minus 1 புரியுதுங்களா என்ன பண்றோம்ன்ட்டு மறுபடியும் இந்த டேர்ம நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்றீங்க இது பண்ண முடியாது ஏன்னா இதுல பிளஸ் இருக்கு இங்க வந்து பிளஸ் இல்ல மைனஸ் இருக்கு அதனால செய்யறோம் செகண்ட் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க x ஸ்கொயர் minus 1 சோ a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் தட் இஸ் a plus b a minus b இப்போ நமக்கு ரெண்டு காமன் டிவைசர்ஸ் இருக்கு என்னன்னா gcd is equal to x plus 1 இன்னொன்னு x minus 1 புரியுதுங்களா gcd ல x plus 1 இருக்கு x minus 1 ஏன்னா ரெண்டு டேர்ம்லயுமே உங்களுக்கு காமனா x plus 1 வருது அப்புறம் x minus 1 இருக்கு 6th question பாருங்க a cube minus 9ax square comma a minus 3x whole square solution எழுதலாம் first term என்ன a cube minus 9ax square so first நம்ம என்ன பண்ண போறோம் இந்த a-வ காமனா வெளிய எடுக்க போறோம் a வெளிய வந்துருச்சா அப்ப a square minus 9 என்ன பண்ண போறேனா 3 ன்னு எழுத போறேன் ஏனா 3 square is 9 சோ இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இது என்னது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் வெரி குட் சோ a பிளஸ் b இன்டு a மைனஸ் b பாத்தீங்களா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னா a பிளஸ் b இன்டு a மைனஸ் b இது உங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் குள்ள இருக்கு இதே மாதிரி செகண்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா a மைனஸ் 3x ஹோல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன அர்த்தம் நான் ரெண்டு வாட்டி இது எழுதிக்கலாம் இல்லீங்களா அப்போ a minus 3x னு எழுதலாம் இன்னொரு வாட்டியும் a minus 3x னு எழுதலாம் இப்போ காமனா என்ன இருக்கு பாருங்க a minus 3x சோ இதுதான் நம்மளோட gcd ஆ இருக்கும் சோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே gcd எப்படி பண்ணனும்னு தெரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் எல்லாமே எழுதி வைங்க டெஸ்டா எழுதி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்